ஸோ கைஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். என்னடா ஈவினிங் தான் ஒரு வீடியோ போட்டேன், அதுக்குள்ளே நைட்டு ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்குறீங்கன்னு தெரியுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வலிமை பட அப்டேட் தான் அந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். எல்லாரும் இயர்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன், ஹோப்ஃபுல்லி. ஓகே ஃபைன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம வெச்சனோத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெற்றெடுத்திருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை கேட்கும்போது. ஆண் குழந்தையோட சேர்த்து வலிமை படமும் வேற, சும்மா சம்பவம் அப்படின்ற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆம்பளை பையன்ல சும்மா பெருசா தான் கொண்டாடுவாங்க, பொம்பளை பிள்ளை பார்த்தாலும் கொண்டாடுவாங்க, பட் ஆம்பளை பையன் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்டா தான் இருக்கும் மேக்சிமம் எல்லாருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வெச்சனோத் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்லிக்கிடுவோம். எல்லாரும் ராஜஸ்தான்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே பொங்கலுக்கு லீவ் போனாங்க. பொங்கலுக்கு லீவ் போன ஒரு கேப்லதான் நம்ம வெச்சனோத் அவர்கள் வந்து ஆம்பளை பையனை வந்து பெற்றிருக்காரு அப்படிங்கும்போது அதையும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரைட்டு மனுஷா வாழியா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி ரைட்டு, அன்வான்டா இருந்து பேசிக்கிட்டு வலிமை படத்துக்கு போவோம். வலிமை படம் ராஜஸ்தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்பவும் சென்னைக்கு வந்தாங்க. இப்போ அடுத்து ஒரு 15 நாளைக்கு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த ஷூட்டிங்ல என்ன விதமான போர்ஷன்ஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் சேசிங் போர்ஷன்ஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஆன்லைன்ல வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. மேபி அது நம்ம சைட்ல விசாரிக்கும் போதும் அதான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே கிளைமேக்ஸ் இருக்குல்ல, கிளைமேக்ஸ் அந்த ஒரு போர்ஷன்ஸா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் திங்க் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படம் பார்த்தாதான் என்னன்னு தெரியும். அண்ட் இடையில வரக்கூடிய இன்டர்வல் சீன்ஸ், சாரி இன்டர்வியூ, இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்பகத்தகுந்தமான செய்திகள்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். ஓகேங்களா, இந்த ஷூட்டிங் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு புனேல வந்து நடக்க போறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு தகவல் வந்து நம்ம சைட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது இப்போ லேட்டஸ்டா வலிமை படத்தை பத்தி கிடைச்சிருக்க ஒரு தகவல். மிச்சப்படி வலிமை படத்தை பத்தி என்னோட மனசுல இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சாதான் உங்களுக்கு அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நமக்கு அடிபட்டுச்சு. அண்ட் 40% அது கொரோனா மருந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாதான் நமக்கு வந்து அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்துச்சு. இப்படி இருக்கையில நாளைக்கா, ஆமா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆபீசர்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கொரோனா ஊசியை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மக்களுக்கும் கண்டிப்பா கொடுக்கறதுக்கு அதிக அளவுல சான்சஸ் இருக்கு. ஒரு 2 or 3 months வந்து மேக்சிமம் எல்லா மக்களுக்கும் வந்து போட்டு முடிச்சிருவாங்க. போட்டு முடிச்சுட்டா எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 2nd மேபி வலிமை படம் அப்டேட் வரலாமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. பட் இது வந்து எனக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங்ஸ் தான், மிச்சப்படி வெளியே நான் யார்ட்டையும் விசாரிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. ஷூட்டிங் வந்து ஒரு 15 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா பிப்ரவரி 10th இல்லை பிப்ரவரி 15th அந்த ஒரு டேட்ல வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வலிமை படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக், மோஷன் போஸ்டர், அடுத்தடுத்த ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு அப்டேட்டு மழை குவைய போகுது அப்படின்றது சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓகேங்களா, என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நடந்துச்சுன்னா எனக்கு பரவாயில்லையே, நம்ம நினைச்சது நான் நடக்குதேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.